ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர் டாட் நெட். நான் உங்கள் விஜய். 2020 நம்மளை நிற்க வச்சு அடிச்சதுன்னு பார்த்தா 2021 நம்மளை படுக்க வச்சு மேலேறி மிதிக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே சோகமான விஷயம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஐபிஎல் 2021 போஸ்ட்போன் பண்ணப்படுது அப்படின்ட்டு. ஆனால் இந்த மேட்ச் வந்து கன்ஃபார்மாக வந்து டிஸ்மிஸ் பண்ணப்படலை, அதாவது இதுக்கப்புறம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லலை. ஸோ இன்னும் ஒரு 2 or 3 weeks அகெயின் திரும்பவும் வந்துட்டு இந்த ஐபிஎல் மேட்ச் ரீஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மும்பை கிரவுண்டில் தான். ஸோ நம்ம இருக்கிற மொத்த மேட்சஸ்மே வந்து மும்பையில் வந்து முடிக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ ஏன்னா பிளேயர்ஸ் வந்து ஒரு ஏரியா விட்டு இன்னொரு ஏரியாவுக்கு வந்து போகும்போது தான், ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து மூவ் ஆகும்போது, ஸோ அங்கே நிறைய கான்டாக்டில் கொரோனா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதால, ஸோ எல்லோரையும் வந்து ஒரே கிரவுண்டில் விளையாட வைக்கலாம், பயோ பபிள் ரூலில் எல்லோரையும் ஒரே இடத்துல வச்சு விளையாட வைக்கலாம் அப்படின்ற ஒரு ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு தெரியல, ஆனால் சக்ஸஸ் ஆச்சுனாலும் நமக்கு சந்தோஷம்தான். ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டுக்கு இருந்து வெளில போக முடியாமல் அண்ட் நிறைய ப்ரெஷரில் வந்து ஐபிஎல் மேட்ச் பார்க்கும்போது, ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் கிடைக்கலாம். ஸோ கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன், ஸோ அவங்க எல்லாருமே வந்து டெஃபினட்டாக ஐபிஎல் 2021 ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஸோ யாரும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக மும்பை பீச்சில் அடுத்த எல்லா மேட்சுமே வந்து நடக்கும். அதுதான் வந்து இப்போ பிசிசிஐ கொடுத்துருக்க ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லப்படுது நண்பா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிடுங்க.